தலீக்கு துஆ பில் மஷியா, அல்லாஹ்விடத்திலே ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஈடுபாடுனா என்னது, அதாவது அல்லாஹ் வந்து தந்தே நமக்கு தீர வேண்டும் என்பன போன்ற ஒரு ஆழமான ஒரு வற்புறுத்தல் இல்லாமல் நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் பாத்தீங்களா, நீ நாடினால் தா அப்படின்னு அந்த பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது, நம்ம தொங்க விடக்கூடாது. பிரார்த்தனையை தொங்க விடுறதுனா அது வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகணும். அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட ஃபுல்லா அது போய் சேரணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை உலகத்தில் நம்ம வந்து வைப்பில் வைப்பதை போல சில விஷயத்தை நம்ம அப்படியே என்ன செஞ்சிருவோம், அப்படியே கிடப்பில் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரார்த்தனையை கிடப்பில் போட்டு விடக்கூடாது. பிரார்த்தனையை கிடப்பில் போடுவதென்றால் என்ன, அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கிட்ட இந்த துவா போய் ஃபுல்லா போய் சேரணும், அல்லாஹ் நமக்கு அதனுடைய நன்மைகளை ஃபுல்லா நமக்கு தரணும் என்பன போன்ற ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ உணர்வுகளோ இல்லாம அல்லாஹ் நீ நாடினால் தா அப்படிங்கிற மாதிரி நீ செய்யக்கூடாது, கேட்கணும். உலகத்துல மக்கள்கிட்ட அப்படி கேப், உங்ககிட்ட இருந்தா தாங்க, உங்களுக்கு முடிஞ்சா தாங்க, உங்களுடைய சூழ்நிலை சரியா இருந்தா தாங்க, எனக்கு தரணும்னு நீங்க ஆசைப்பட்டா தாங்க, ஏதாவது சின்ன சின்ன எழுப்புகள் கேட்கும்போது. இது மனிதர்கள்ட்ட, அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அப்படி கேட்கக்கூடாது. உருகி ஈமானோடு இரண்டரை பிணைந்து அல்லாஹ்விடத்தில் அப்படி மனமுருகி கேட்டு பெற வேண்டும், சரியா? நம்ம அல்லாஹ் கிட்ட அப்படி சாதாரணமா கேட்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நூல்களிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, லா யகூலன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் இப்படி பிரார்த்திக்க வேண்டாம், எப்படி, அல்லாஹும்ம க்ஃபிர்லி இன் ஷிஅத, அல்லாஹும்ம ர்ஹம்னி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ விரும்பினால், நீ நாடினால் என்ன செய்ய, எனக்கு மன்னிப்பை வழங்கு, நீ நாடினால் என் மீது கிருபை காட்டு என்று ஏனோ தானோ என்று கேட்க வேண்டாம். லயஸிமில் மஸ்அலா, கேட்பதில் அவர் பிடிவாதம் பிடிக்கட்டும்ங்கறாங்க. எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அப்படி ஏழு உறுதிபட கேட்கட்டும், இன்னஹு லா முக்ரிஹ லஹு, இன்னஹு லா முக்ரி, எதையும் அல்லாஹ் வந்து நிர்பந்திக்க முடியாது. நம்ம ரொம்ப நிர்பந்திச்சு கேட்டதனால அல்லாஹ் நமக்கு தந்து தாவணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது எப்படி கேட்கணும், ஒரு ஒரு பிடிவாதத்தோடு, பிடிவாதம்னு சொன்னா இறைவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பிடிவாதம் அல்ல, அப்படியே ஒரு அல்லாஹ்விடத்தில் முற்றிலுமாக நம்மை நாம் அர்ப்பணித்து, முற்றிலுமாக நாம் அல்லாஹ்விடம் சரணாகதி அடைந்து, யாரெல்லாம் நீ எனக்கு தராவிட்டால் யாருமே எனக்கு எதையும் தர முடியாது, நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் யாராலும் எனக்கு செய்ய முடியாது என்பன போன்ற அந்த இறையச்சத்தின் இறை நம்பிக்கையின் உச்சக்கட்ட உணர்வின் பிளம்பாக மாறி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அது உண்மையிலேயே அந்த அந்த பிரார்த்தனையினுடைய சுவையை அனுபவித்தவர்களால் தான் அப்படி கேட்க முடியும். அப்படிதான் நம்ம கேட்கணும். நம்ம வந்து உள்ளத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, உணர்வுகளை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எதையோ நினைத்து கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை சுபஹான் அல்லாஹ் என்று நிறுத்தி நிதானமாக சொன்னால் தான் சுபஹான் அல்லாஹ். நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போனை கையில் வச்சுக்கிட்டு சுபல்ல 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 சுமல்ல அப்படின்னா சுபஹான் அல்லாஹ் என்பது சும்மா அல்லாஹ் என்றாகிடும். அப்ப அதனாலதான் நிச்சயம் என்னமோ அல்லாஹ் இடத்துல கேட்கிற போது நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம், நம்முடைய தேவைகள் எந்த அளவிற்கு வீரியமானது, இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு சக்தி படைத்தவன் என்பன போன்ற உணர்வுகளை ஓர்முகப்படுத்தி உள்ளத்திற்குள் கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஈடுபாட்டோடு கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.